வேப்பிலை ஜூஸ் குடிச்சா இந்த அதிசயம்லாம் உங்க உடம்புல நடக்கும். வேப்பிலை என்றாலே மருந்து என்று நம் எல்லோருக்குமே தெரியும். அதில் அதிக அளவு கசப்புத்தன்மை இருப்பதால் நாம் சேர்த்து கொள்வதே இல்லை. ஆனால் கசப்பு சுவை நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மிக அவசியமான ஒன்று. அதனால் அவ்வப்போது வேப்பிலையை சேர்த்து கொள்வது நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பிலையை ஜூஸாக எடுத்துக் கொள்வதால் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்கள் நடக்கும். அவை என்ன என்று தெரிந்து கொண்டால் நிச்சயம் நீங்களும் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். வாரத்துல ஒரு நாள் அரை கிளாஸ் வேப்பிலை ஜூஸ் குடிச்சா இந்த அதிசயம்லாம் உங்க உடம்புல நடக்கும். முற்றிய இலைகளாக இல்லாமல் கொழுந்தான வேப்பிலைகளை இன்றைக்கும் கிராமப்புறத்து மக்கள் வெறும் வாயில் அப்படியே மென்று சாப்பிடுவார்கள். கசப்பே தெரியாது. கசப்பாக இருப்பதாக உணர்ந்தால் அதில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கூட சேர்த்து எடுத்து கொள்ளலாம். நோயெதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். வேப்பிலையில் அதிகப்படியான ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கின்றன. இவை நோய்களையும் இன்ஃபிளமேஷன்களையும் உண்டாக்கும் நோய்த்தொற்றுக்களை எதிர்த்து போராடுவம் பண்புகளை கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள் நோயெதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி நோய்கள் வராமல் தடுக்க உதவி செய்யும். கழிவுகளை வெளியேற்றும். உடலின் பல்வேறு பகுதிகளிலும் கழிவுகள் தேங்குவதால் தான் உடலில் பல பிரச்சினைகள் உண்டாகின்றன. குறிப்பாக கொலஸ்டிரால் சேருவது, அஜீரண கோளாறு, உடல் பருமன், தொப்பை என நமக்கு இருக்கும் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு காரணம் உடலில் உள்ள கழிவுகள் முறையாக வெளியேறாதது தான். வாரத்தில் ஒரு நாள் வேப்பிலையை ஜூஸாக எடுத்துக் கொள்ளும் போது உடலில் உள்ள கழிவுகள் அவ்வப்போது வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மையாக இருக்கும். இரத்த சர்க்கரை கட்டுக்குள் வர. சர்க்கரை நோயாளிகளுக்கு வேப்பிலையை அருமருந்து என்றே சொல்லலாம். ஆண்டி டயாபடி பண்புகள் கொண்ட வேப்பிலையை வாரத்தில் ஒரு நாள் ஜூஸாக எடுத்துக் கொள்ளும் போது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும். முடிந்தால் தினமும் 10 வேப்ப இலைகளை மென்று சாப்பிட்டு வர டைப் 2 நீரிழிவு கட்டுக்குள் வரும். காயங்கள் புண்களை ஆற்றும். வேப்பிலையில் ஆண்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த வேப்பிலை ஜூஸை குடிப்பதன் மூலம் அதிலுள்ள ஹீலிங் பண்புகளால் சருமம் மற்றும் உடலின் உட்புறத்தில் ஏற்படும் காயங்கள் புண்கள் ஆகியவை வேகமாக ஆறும். வெளிக்காயங்களுக்கு வேப்பிலைகளை மஞ்சள் சேர்த்து அரைத்து வெளிப்பூச்சாக பூச வேகமாக புண்கள் ஆறும். அஜீரண கோளாறுகள் நீங்க. அஜீரண கோளாறுகளால் தான் குடலில் கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தியாதல், மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகள் உண்டாகின்றன. வேப்பிலையை ஜூஸாக எடுத்துக் கொள்ளும் போது அஜீரண கோளாறுகள் நீங்கி மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தீரும். பருக்களை குறைக்கும். சரும பிரச்சினைகளை சரிசெய்யும் மிகச்சிறந்த மூலிகையாக நாம் வேப்பிலையை சொல்லலாம். சரும பிரச்சினைகளுக்கு வெளிப்பூச்சாகவும் இதை பயன்படுத்தலாம். உள்ளுக்குள் ஜூஸாகவும் இலையாகவோ சாப்பிடும்போது சருமத்தில் உள்ள மாசுக்கள் வெளியேறுவதோடு பருக்கள், சரும வீக்கங்கள் ஆகியவற்றை குறைக்கச் செய்யும். குறிப்பாக பருக்கள் வந்த தழும்புகள், கரும்புள்ளிகள் ஆகியவற்றை போக்க வேப்பிலை மிகச்சிறந்த மருந்து. அழுத்தத்தை குறைக்கும். உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு இரண்டு வகையான அழுத்தங்கள் காரணமாக இருக்கின்றன. ஒன்று மன ரீதியான அழுத்தம், மற்றொன்று உடலில் ஏற்படுகின்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தம். உடலில் ஏற்படும் இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதில் வேப்பிலை முக்கிய பங்காற்றுகிறது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்களுக்கு வேப்பிலையை ஜூஸாக எடுத்துக் கொள்ளும்போது இந்த அழுத்தங்கள் குறைந்து உடல் இலகுவாக இருக்கும்.